ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு தான். திருப்பூருக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம ஒரு புள்ளிக்குட்டை கிணலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கிணலை பற்றி நிறைய தடவை நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்களாம் எண்டு ஸ்க்ரீனும் ஐ கார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதே கிணல் எதுக்கு திருப்பி வந்திருக்கோம், நான் புதுசாக வந்துட்டு நிறைய டாக்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் பப்பீஸ் லிட்டர் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த புள்ளிக்குட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு நாய்களான கண்ணி, சிப்பிப்பறை, கோம்பை இதை விட சைஸ்லேயும் உருவத்துலேயும் பெருசாக இருப்பாங்க. இவங்க வந்துட்டு சண்டைக்காக பயன்படுத்தப்பட்ட டாக். நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னென்ன பப்பீஸ் இருக்குது இவங்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலாம் தானே? ஹாய் பிரதர். ஹாய். ஆனால் நம்ம லொக்கேஷன் வந்துட்டு நிறைய நம்ம வீடியோ பார்த்தா தெரியும். நம்ம இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோன்றதை சொல்லிடுங்க. ஓகே, என்னுடைய நேம் வந்து லோகநாதனுங்க. திருப்பூர் மாவட்டம் சோம்னூர் பல்லவாளையத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கேனல். ஓகே. கேனலினுடைய பேர் வந்து லோகுஸ் புள்ளிக்குட்டா. ஓகேண்ணா, ஓகேண்ணா. மெயினாக வந்துட்டு புள்ளிக்குட்டா மட்டும்தான். ஓகே. புள்ளிக்குட்டாலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ராக்கி மாதிரி தான் எல்லாமே இருப்பாங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருப்பான், ஆனால் அவனை தூக்கி வச்சோம்னா நம்மளை விட பெருசாக இருப்பான், அந்த அளவுக்கு பெருசாக இருப்பான். ஆனால் இப்போ வந்துட்டு நம்மகிட்ட புதுசாக என்னென்ன கொண்டு வந்திருக்கோம். நான் புள்ளிக்குட்டாலே அந்த புள்ளிக்குட்டாவிலேயே வந்து பிரிண்டல் கலர் அதிகமாக கொண்டு வந்திருக்கோம். ஃபீமேல்ஸ் எல்லாம் வந்து நல்ல நல்ல பிரிண்டல் ஃபீமேல்ஸுகள் கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஏன்னா பிரிண்டல் கேட்கறதுனால பிரிண்டலே எடுத்து வந்துட்டீங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆனால் பிரிண்டல் வந்துட்டு இப்போது நம்மகிட்ட எத்தனை ஃபீமேல்லாம் இருக்குது? ஆனால் பிரிண்டல் ஃபீமேல் நாலு ஃபீமேல் இருக்குது. ஓகேண்ணா, நாலுமே வந்துட்டு பயங்கர சைஸில் இருக்காங்க பார்த்தோம் நம்ம. ஓகே. ஆனால் இப்போ நம்மகிட்ட வந்துட்டு லிட்டர்மெண்ட்லாம் எவ்வளோ இருக்கா? ஆனால் இப்போ ரெண்டு லிட்டர்மெண்ட் இருக்கு. ஓகேண்ணா, ஓகே. ரெண்டுமே பிரிண்டல் ஃபீமேலினுடைய லிட்டர்மெண்ட். ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கௌசிங்கிற ஒரு ஃபீமேல் ஒன்று கொடுத்துருக்கு. ஓகேண்ணா, அது வந்து வீரா கூட மேட் பண்ணியிருக்கேன், பிளாக் கலர் மேல். ஓகே, ஓகே. அடுத்தது ராக்ஸின்னு ஒன்று லிட்டர்மெண்ட் கொடுத்துருக்குங்க, அது ராக்கி கூட மேட் பண்ணியிருக்கேன். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ நிறைய குட்டி குட்டி டாக்லாம் நம்ம காமிச்சோம்ல, ராக்கியோட அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கொடுத்த இடத்துல ராக்கி மாதிரி இருக்காங்களா? ராக்கியோட பெருசா இருக்காங்க. ஆனா ராக்கி வர கொண்டு வந்திருக்கு, ஒன்னு ரெண்டு வந்திருக்கு. நம்ம ஏகப்பட்ட இடங்கள்ல கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. பட் நம்ம கொடுக்குறோம், கஸ்டமர் கிட்ட போய் அது வளருது. அந்த குட்டி எப்படி வளருதுங்கிறது நம்ம கிட்ட ஒரு டாகை வந்து நம்ம வச்சிருந்து வளர்த்தி பார்த்தா தான் அதனோட இது தெரியும், ரிசல்ட் என்னங்கிறது. ஒவ்வொரு ஃபீமேலில் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குது, ப்ரொடியூஷன் கொடுக்குது அப்படிங்கிற பார்க்கறக்காக அது நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ என்னத்தா இருந்தாலும் அவங்க சைடு வந்து நம்ம பப்பி கொடுக்கும்போது 80% நம்ம கையில் பப்பியோட கேரண்டி இல்லை. நம்ம வளர்த்தும் போது எப்படி வருது, அவங்க வளர்த்தும் போது எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம பப்பி இப்போ நம்மளோட பப்பி இப்போ எந்தெந்த இடத்துல இருக்குண்ணா? ஆனால் நம்மளுடைய பப்பி வந்து பார்த்தீங்கன்னா கோவா, ஹைதராபாத்து, ஓகேண்ணா, ஓகே, பெங்களூரு, ஓகே, சென்னை, மதுரை, தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடத்துலையுமே என்னுடைய பப்பி இருக்கு. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு லேடிஸ் இருக்காங்க வீட்டில் கார்டியன் பண்ணணும்னு நினைக்கும் போது நார்மலாக ஜெர்மன் ஷெப்பர்டு, டாபர்மேன் அப்படின்னு போகிறாங்க. புள்ளிக்குட்டா கரெக்டாக இருப்பாங்களா அவங்களுக்குலாம்? ஆனால் அதை விட இது நல்லாயிருக்கும், அதை விட இது நல்லா இருப்பாங்க. நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம சொல்கிற ஜெர்மன் ஷெப்பர்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெளிநாட்டு பிரீடுகள். ஓகேண்ணா. அது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், முடி அதிகமாக விழுகும். ஓகேண்ணா. அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளங்கள் இருக்குது. இது வந்து நேட்டிவ் பிரீடுங்கிறனால அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எதுவுமே இருக்காது. ஓகேண்ணா. நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தினாலே அது ரொம்ப இதாக இருக்கும். ஓகேண்ணா. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய ஜெய்சாண்டிக்கு உருவத்தில் இருக்காங்களே, இவங்களுக்கு வந்துட்டு இப்போ எத்தனை நேரம் தான் சாப்பாடு போடுறது? ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி அடல்ட்டுகளுக்கெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ரெண்டு நேரம் காலையில் ட்ரை ஃபுட் கொடுப்போம். ஓகேண்ணா. ஈவினிங் வந்து சிக்கனோட ரைஸ் வச்சு கொடுப்போம். ட்ரை ஃபுட்டே வந்துட்டு இப்போ எவ்வளோ கொடுக்கலாமா ஒரு நாள்? அண்ணா, நான் ஒவ்வொரு கா ஒரு நாளைக்கும் ஒரு காக்கா கிலோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு அளவு வச்சிருக்கோம். ஓகே. அந்த இதில் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். பப்பீஸுக்கு பப்பீஸுக்கு எத்தனை நேரம்? நான் பப்பீஸ்க்கு வந்து குட்டி ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் டைம்ஸ் ஃபீட் பண்ணுவோம். ஓகேண்ணா. ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் 4 டைம்ஸு. ஓகேண்ணா. 6 மந்த்க்கு அப்புறம் 3 டைம்ஸு. ஓகே. 1 இயர்க்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் 2 டைம்ஸு. ஓகே. 2 இயருக்கு மேலே நீங்கள் 1 டைம் ஃபீட் பண்ணாலே போதுமானது. ஓகே. ஆனால் இவங்களுக்கு வந்து இப்போ இந்த க்ரூமிங்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுண்ணா? ஒன்றுமே கிடையாது, வேலையும் இல்லை. நாய்க்கு வந்து நீங்கள் எந்த வேலையும் செய்யணுங்கிறதே இல்லை. ஓகே. அது வாட்டர் கம்மன் போட்டாட்டா வாங்கி போட்டால் போதும். ஆமாங்க. ஓகேண்ணா. ஆனால் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ பெருசாக ரூமாக இருக்கும்போது சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பானுங்களா? ஆனால் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பசங்கனாலேயே அதை வந்துட்டு பிடிச்சி இழுக்கவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. லேடிஸாக இருக்கும்போது அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா இவங்க செட் ஆகுவாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த ப்ரீடை பொறுத்த அளவுக்கு நீங்கள் சிறுசுலேருந்தே வந்து அதை வந்து ஒபீனியன்ட்டாக பழக்கிடணும். ஓகே. நாம் ஒன்று ஒரு சவுண்ட் விட்டாலோ ஒரு சொன்னாலோ போய் அந்த ரூம்குள்ளே போகிற மாதிரி பழக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் இந்த ப்ரீடை வச்சுருக்க முடியும். ஓகேண்ணா. நீங்கள் யாராச்சும் அப்படி பழக்கலை, திடீர்னு தூக்கி யாராவது வர்றாங்க ஒரு ரூம்குள்ளே ஒரு கேஜுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா அது வைக்கவே முடியாது. லேடிஸ் ஹேண்டில் பண்ணுறது, ஓல்டேஜ் பீப்புள் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானது. ஓகே, ஓகே. ஆனால் ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா பெஸ்ட்டான டாக் இருக்கும்.
ஓகே. ஆனால் இப்போ வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்காங்க இவங்களுக்கு இந்த ஃபுட்டு கால் பெண்ட் ஆகிறது அந்த மாதிரி இவ்வளோ மெடிசன் நம்மளாம் தனியாக எதுவும் கொடுக்கணுமா? ஆனால் அப்படி எதுவுமே இல்லை, நீங்கள் அந்த கால்சியம் சத்துக்கள் புற ஊட்டச்சத்துக்கள்லாம் கரெக்டாக கொடுத்தா போதுமானது. ஓ ஃபுட்டுலேயே? ஆமாம் ஃபுட்டுலேயே. அந்த ஃபுட்டில் அதெல்லாம் இல்லாமல் வெறும் தயிர் சாப்பாடு மட்டும் போட்டோம்னா எதுவுமே வராது, அதில் சில டிஃபெக்ட்ஸ் வரத்தான் செய்யும். ஓகேண்ணா. பிரதர், இப்போ அடல்ட்டை பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, இப்போ நம்ம லிட்டர்மெண்ட் இருக்குது பப்பி இருக்குன்னு சொன்னீங்களே கொடுக்குறதுக்கு, அதெல்லாம் போய் பார்க்கலாமா? பிரதர் பார்க்கலாங்கண்ணா. ஓகே. ஆனால் இவங்க ஆனால் இவங்க வந்து கௌசிக்கும் வீராக்கும் பிறந்த குட்டிங்கண்ணா. ஆனால் இவங்க வந்துட்டு அம்மா மதியே இருக்காங்களே? ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இவங்க இது கலருங்க. அண்ணா மொத்தம் 7 பப்பிங்க. ஓகேண்ணா. இவங்க எவ்வளோ டேஸ் ஆகிட்டாங்க அண்ணா? 20 நாள் ஆகுதுங்க. 20 டேஸ் ஆகுது. பிடிக்க முடியல, ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு பப்பி வந்துட்டு இப்போ நம்ம எத்தனை நாள்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம்? அன்ட்டிகில் பார்த்தீங்கன்னா 35 டேஸ்லேருந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கிறோம்னா. ஓகேண்ணா. டிரான்ஸ்போர்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே ஓகே. 35 டேஸுமே வந்துட்டு மதர் ஃபீட் தானே? ஆமாண்ணா. 35 டேஸ் மதர் ஃபீடு வித் நம்மளும் ஃபீடிங் கொடுப்போம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்போ நம்ம பப்பி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஃபீட் பண்ணுறதுன்னு? அண்ணா பப்பி கொடுத்ததுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து ராயல் கெனல் பிஸ்கட் மேக்ஸி ஸ்டார்டர் அந்த இதுதான் கொடுத்துருக்குறோம். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன். ஓகேண்ணா. ஓகேண்ணா. இவங்க இப்போ பப்பிக்கு நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும், இந்த அளவுக்கு நம்ம ராக்கி மாதிரி அளவுக்கு வளரணும்னா என்ன ஃபுட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன கொடுக்கணும்? ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஃபுட்டு வந்து நல்ல ஒரு ஃபுட்டு கொடுக்கணும். ராயல் கெனல் தான் கொடுத்துக்கிறோம். நான் கொடுக்குறது வந்து அதில் பிராண்ட் வந்து மேக்ஸி ஸ்டார்டர் கொடுத்துட்ருக்கேன். நான் குட்டி வாங்குறவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது அதுதான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் ராயல் கெனல் கொடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பீடுக்குலாம் வந்துட்டு வேக்சினேஷன்லாம் பண்ணுறோம்ல? ஆமாம். அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் எல்லாமே ப்ரொசீஜர் ஒன்று தான். ஓகே. வேக்சினேஷன் கம்பல்சரி. ஓகேண்ணா. ஓகேங்களா. அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரல, அதுவும் இவங்களுக்கும் வருங்கள? ஆனால் இவங்களுக்கு வராது. அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் எதனால வருதுன்னா மெயின் வந்து வாட்டர் நல்லா வச்சுருக்கணும், குடிக்கணும், கொஞ்சம் நிழலாக இருக்கணும், நல்லா ஹீட்டில் வச்சுருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான். அதெல்லாம் இல்லாமல் வச்சுருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது வந்து நேட்டிவ் ப்ரீடுங்கிறதுனால உங்களுக்கு 90% வந்து ஹீட்டை தாங்கக்கூடிய தன்மையை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் பார்த்தோம் நம்ம இப்போது நம்மகிட்ட எல்லாமே என்னென்ன கலரில் நான் கரெக்டாக நம்மகிட்ட இருக்கு. ஆனால் பிளாக் பிரிண்டல் இருக்கேன். ஓகே. ப்ரௌன் பிரிண்டல் இருக்கேன். ஓகே. பிளாக் வித் ஒயிட் பேச்சஸில் இருக்கேன். ஃபுல் பிளாக்கும் இருக்கேன். ஓகே. ஹேண்ட் பிளாக்கும் அதுவும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. ஒயிட் வித் பிளாக் பேச்சஸ்ஸும் இருக்குது. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் தான் சொன்னியிருந்தீங்க பிரிண்டலே கேட்குறாங்க அப்படின்னு. உண்மையால் மேம் எல்லோரும் கூப்பிட்றது, ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் கூப்பிட்றாங்கன்னா அதில் 8 பேர் லைக் பண்ணுறது பிரிண்டல் தான். ஏன் பிரிண்டல் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம்? அது தெரிலண்ணா, எல்லாருக்கும் அது ஆர்வம். பிரிண்டல் மேலே என்ன ஆர்வம்னு நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நம்மளோட ராக்கி ஒவ்வொரு டாகை பார்க்கும்போது புளி மாதிரியே இருக்கா. உண்மையாக அந்த கோட்டிங்கில் இருக்கிறனால அது எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அதுதான் உண்மையான ரீசன். ஓகே ஓகே. நம்ம டெலிவரிலாம் இப்போ பப்பீஸ்லாம் எப்படி நான் கொடுத்துட்ருக்கோம் அண்ணா? இப்போ டிரான்ஸ்போர்ட் மூலியமாக எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்குறோம். ஓகே. டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பர்சன் கூட போய் கொண்டு போய் அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம பஸ்ஸில் வச்சுட்றது இந்த மாதிரிலாம் வச்சுட்றது கிடையாது. பப்பி வந்துட்டு எப்படி வரும்ன்ற ஒரு பயம் இருக்க வேண்டாம். ஆமாங்க. ஓகே. அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க, கொஞ்சமாக நினைஞ்சதுலாம் அதிகமாகவே ரொம்ப அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சேஃப்டியாக போய் ரீச் ஆனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. ஓகேண்ணா. சரிங்கண்ணா, நம்ம வந்துட்டு இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக வந்துட்டு என்னென்னா இப்போ நிறைய சின்ன சின்ன குட்டி பயலுகளாக வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக. அவங்களையெல்லாம் வச்சுட்டு ஒரு எப்படி அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குன்ட்டு வந்துட்டு ஒரு 6 மந்த் அப்புறம் வந்துட்டு போட்டோம்னா தான். ஏன்னா நம்மகிட்ட பப்பி வாங்குறவங்க வந்துட்டு சரியாக ஃபீட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க பப்பி அளவுக்கு எடுக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையுமே சொல்ல கிடையாது, கமெண்டில் வந்து என்னை திட்டாதீங்க. எல்லாத்தையுமே சொல்ல கிடையாது. ஒரு சில பேர் வந்துட்டு பப்பி எடுப்பாங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பப்பி வந்துட்டு ஹைட் வரல, நல்ல இது வரல, அப்படி வரணும். இப்போ வந்துட்டு அதுக்காகவே வந்துட்டு எல்லா பேட்ச்லேயும் வந்துட்டு ஒரு ஒரு பப்பி எடுத்து போட்டிருக்காங்க. அந்த பப்பி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஒரு 6 மந்த் ஆஃப்டர் வந்து நம்ம போட்டோம்னா எல்லாத்துக்குமே தெரியும். தெரியும். கண்டிப்பாக. கரெக்டாக இருக்கலாம்ண்ணா. ஓகே. நம்ம வந்துட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம அந்த பப்பியோட வளர்ச்சியை பற்றி எப்படின்னு பார்க்கலாம். ஓகே.